பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை பாருங்கள். 30 ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியாளர். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆதிகால பரிகார முறைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கங்கம்மா, நல்லா இருக்கேங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இந்த எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி அன்னைக்கு தொடங்குறதுல எல்லாருமே ஒரு யோசனையாக இருப்பாங்க. அஷ்டமி அன்னைக்கு எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமியே அந்த அளவுக்கு பார்க்குறாங்க சார். இது நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல விளக்கங்க. ஏன்னா அஷ்டமின்னா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆமாம், முதல்ல அஷ்டமி, அஷ்டம்னா 8, மீனா 4. 4 பேர் தான் மீ, வெறும் ஒரே எழுத்த மீ, மீனா 4. அதை சேர்த்து சொல்றதுனால அஷ்டமி. இந்த சந்திரஷ்டமெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க, அது அது அப்படி தானே சொல்கிறாங்க. அதாவது இந்த அஷ்டமியில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு காரியம் தொடங்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தேய்வர் அஷ்டமி அன்னைக்கு செய்கிற காரியம் பூராமே நல்லா இருக்கு. அதனால தான் தேய்வர் அஷ்டமி அன்னைக்கு காலபைரவருக்கு போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எல்லாம் கும்பிட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அஷ்டமி வாழ்நாள் முழுதும் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் இருக்குதுங்க. சரி. ஒருத்தரை நாய் கடிச்சுக்கிட்டே இருந்தது, துரத்தி துரத்தி கடிக்கும். சரி. என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வந்தார். ஐயா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கே பார்த்தாலும் நாய் என்னை கடிச்சிடும், அதுக்காகவே நான் வைத்தியம் பார்க்க போவேன். இது ஒன்று மட்டும்தான் நான் என்ன பாவம் பண்ணு தெரியல, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னாரு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், தேய்வர் அஷ்டமி வரத்தா போகுது, தெருவில் தவறி போய் ஏதாவது ஒரு நாய் அடித்து இறந்துடும், அதை எடுத்துட்டு போய் அதை அடக்கம் பண்ணிட்டு வாங்க, அன்னையிலேருந்து உங்களுக்கு நல்லா இருப்பீங்கன்னு சொன்னேன். ஓ என்னங்க, சரி, யாருமே செய்யறதில்ல. காலபைரவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவருங்கிறாங்க. ஆனால் காலபைரவர் அடிச்சு அப்படியே கண்ணு முன்னாடி கிடக்குது, நம்ம பார்த்துட்டே தானே போறோம். ஆனால் இந்த அஷ்டமியில பிறந்தவரும் அதைத்தானே செய்யறாரு, பார்த்துட்டு தான் போறாரு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இந்த காலபைரவர் ஒரு நாய் வாகனமாக தான் இருக்காரு, நீங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு கால் மிதிவிடாத இடத்துல போய் ஒரு குழியை தோண்டி தேய்வர் அஷ்டமி அன்னைக்கு அந்த குழிக்குள்ள திருநூறு சந்தன குங்குமம் அந்த பாலெல்லாம் ஊற்றி இந்த நாய் யாருதான் இருந்தாலும் சரி, இந்த காலபைரவா என்னுடைய வாழ்க்கையில் நான் அஷ்டமியில் தான் பிறந்தேன், இந்த அஷ்டமியில் பிறந்து உன்னால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கு வரணும்னு சொல்லி அந்த 4 காலை எடுத்து உள்ள அடக்கம் பண்ணி அதுக்கு ஒரு மஞ்சள் போட்டு சந்தனம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துட்டா இந்த காலபைரவர் அந்த நாய் வாகனம் இல்லைங்களா, அவர் என்ன வாழ்த்துவார்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ பேர் என்னை பார்த்து இறந்து கிடந்தது போகிறாங்களே, நீ வந்து என்னை எடுத்து அடக்கம் பண்ணுறையே, உண்மையாலுமே நீ வந்து உன்னை மாதிரி சத்திய வாக்கு, இனிமேல் நான் உன்னை கிடைக்க மாட்டேன்னு அது போகும்போது உனக்கு நான் கடைசி வரைக்கும் கூட நன்றியோடு இருப்பேன்னு சொல்லிட்டு தான் அதோட ஆத்மா சாந்தி ஆகும். அதுக்கு பேர் தான் தேய்வர அஷ்டமி. நான் தேய்வர அஷ்டமி ஆனால் ஒரு திருநாயை எடுத்து நான் அடக்கம் பண்ணுவேன். அப்படியா? ஆமாங்க. அதை வீடியோ எடுத்து இனிமேல் போடலான் இருக்கேன். ஏன்னா அதையும் காட்டிட்டா மக்களை செய்வாங்கல்லங்க. அப்ப இந்த ரோட்ல எல்லாம் எத்தனையோ பேர் அஷ்டமியில பிறந்தவங்க அதை ஒன்னு எடுத்து அடக்கம் பண்ணா நல்லதுன்னு சொன்னா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா இது ஒரு பெரிய புண்ணிய காரியம். அப்ப இந்த புண்ணிய காரியத்தை அந்த தேய்வர் அஷ்டமியில செய்யறதுலதான் நம்ம ஜாதகம் யாரு வந்து திருத்துறாங்கன்னா, நீங்க எந்த கோவில போனாலும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட கும்பிடுங்க, காலபைரவர் கோயில அரை மணி நேரம் நீங்க உட்கார்ந்தாங்க. சரி. காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் தான் காலபைரவர். நம்ம காலை ஏட்ட கொண்டு போய் நம்ம படைச்சவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துறக்கு காலபைரவர்னால தான் முடியும். இப்போ நீங்கள் கிராமங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது காலபைரவர் எதுக்காலக்கும் அதை நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பார் தெரியுங்களா? அவர் பார்த்துட்டு இருக்கலைங்க, நம்ம என்னென்னலாம் பேசுகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம், இது எல்லாம் கொண்டு போய் கணக்கு கொடுக்குறக்காகத்தான் அந்த வீட்டுக்கு ஒரு நாய் வளர்த்துனாங்கன்னு நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா, யாராவது திருடர்கள் வருவாங்க அது உழைச்சதுன்னா நாம் போய் அவங்கள கெட்டியாக பிடிச்சி போ அந்த பக்கம் போன்னு சொல்லி நாம் நினச்சிக்கலாம். நாய் வளர்க்குறோம் அப்படின்னு. ஆமாங்க. சரி, நகை நட்டே இல்லாத குடிசை வீட்டுக்குள்ளே எதுக்கு நாய் வருது, திருடுறதுக்கு வர்றாருங்க என்ன? பெரிய பங்களாவுக்கு தேவை, எதுவுமே இல்லாத ஒரு வீட்டில் அவர் நாய்க்கே சோறு வைக்க முடியாது, அவ்வளோ வறுமையில் இருக்கிற வீட்டில் திருடன் எப்படி வருங்க என்ன? திருடர்கள் வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த காலத்தில் நன்றி உள்ளதுன்னு எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா,
ஆண்டவன் வந்து உங்களுக்கு நாலு பேர் ஒரு குடும்பத்தில் பிறந்துக்கிறீங்கன்னா ஒரு நாயை தத்தெடுத்து நீங்கள் வளர்த்துறீங்க இல்லையா? ஏன்னா காலபைரவரை நாய் வாகனம் பேர் வச்சுட்டாங்க. அதனால அதை நம்ம அது சொன்னாலும் கூட அதில் மெயின் என்னென்னா அது வீட்டுக்கு வாசலில் உட்காந்துக்கும், நீங்கள் என்ன பேசுகிறீங்க இது இப்படி பார்க்கும், அவங்க என்ன பேச காது வரைக்கும், அவங்க சாப்பாடு கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்களா, இவங்க நல்ல சுயநலமாக இருக்காங்களா, ஒரு நான்வெஜ் சாப்பிடுவார், அதை தண்ணி ஊற்றி கொண்டு போய் வெளியே ஊற்றுவார், அதையவே வந்து கழுவி கொண்டு வந்து எனக்கு ஊற்றுறைய அதை அப்படியே கொடுத்து நான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு நான்வெஜ் எல்லாமே தேவை தான். அப்போ அதை எல்லாம் சேர்ந்து ஆக மொத்தத்தில் அந்த கர்மாவை கண்டுபிடிக்கிறதே காலபைரவர் தான். ஒரு வீட்டில் எல்லோரும் போயிட்டாங்க, அந்த காலபைரவருக்கு நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு போயிடுறீங்க, அது ஒரு ஒரு நாளும் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க போயிருக்காங்க, எத்தனை மணிக்குள்ள அவங்க வருவாங்கன்னு அது டைம் போட்டு ஸ்கெச் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக எட்டி பார்த்தா ஆள் வர தெரியுங்கண்ணே. அப்போ அதுக்கு எவ்வளோ வேக்கியம் இருக்குதுன்னு பாருங்கண்ணே, இவ்வளோ பெரிய சக்தி அந்த காலபைரவருக்கு உண்டு. அப்போ அந்த பைரவருடைய கோவிலில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலில் அந்த தேய்வர அஷ்டமி அன்னைக்கு எட்டு விளக்கு போடணுங்க, எட்டு விளக்கு அஷ்டம விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரிய போட்டு தீபம் போடணும். எட்டு விளக்கு தீபம் போட்டிங்கன்னா அஷ்டத்துக்கு தோஷம் நிவர்த்தி ஆகுமா, அதனால அதுக்கு பேர் தேய்வர அஷ்டமி. இந்த அஷ்டமங்கிறது வந்து இப்போ சந்திர அஷ்டம் இருக்குது, யாருமே வந்து இன்னைக்கு நான் ரெண்டே கால் நாளைக்கு எனக்கு சந்திர அஷ்டமோ, நான் யாரு கூட பேச மாட்டேன்னு ஒரு வயசானவர் சொல்கிறாரு, ஐயா இன்னைக்கு சந்திர அஷ்டமோ நான் கட்டின பணத்தை ரெண்டே கால் நாள் கிளம்பிச்சு பார்த்துக்கிறேங்கிறாரு. என்னங்க ஐயா பிரச்சனை கேட்டால், சந்திர அஷ்டமத்தன்னைக்கு வாய் வச்சோம்னா அது பிரச்சனை முடியுங்க அப்படிங்கிறாரு. அப்போது சந்திர அஷ்டமோ சந்திர அஷ்டமோ சொல்லி எல்லா நாளுமே நம்மளுக்கு அந்த நாள் கொஞ்சம் குறைச்சிக்கோன்னு நினச்சிட்டுப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் எடுபடும். ஓ ஓகே, அந்த சந்திர அஷ்டமம் தானே. ஆமாம். அப்போ அவங்க சந்திர அஷ்டமத்தில் இருக்கிறவங்க தெருவில் இருக்கக்கூடிய கால பைரவர் ஏதாவது அடிபட்டு கடந்தால் அதை எடுத்து அடக்கம் பண்ணாங்கன்னா சந்திர அஷ்டம தோஷம் பாதிக்காது. இதில் இன்னொரு விஷயம் ரகசியம் பாருங்க, சொல்கிறதே சந்திர அஷ்டமம் தானே சொல்கிறாங்க. ஆமாம். சரி, சூரியன்னா அப்பா சந்திரனா யாரு? அம்மா. அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணாங்கன்னா சந்திர அஷ்டம தோஷம் பாதிக்காதுங்க. என்ன அவங்க மனசு குளிர்ந்துருது இல்லைங்களா? அப்போ என்ன எட்டு திசைக்கு நீ போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. பார்த்து மகராசனாக போயிட்டு வான்னு வழியில் நின்று கடைசி வரைக்கும் முக்கு திரும்ப வரைக்கும் பார்க்கறது ஒரே தாய், பெத்த தாய் தான். என்னங்க கண்டிப்பாக எல்லாம் இப்படி போயிட்டாங்க அப்படிங்கிறத விட கடைசி வரைக்கும் என் மகன் இப்படியே உருவத்தோடு போகிறார் நல்லபடியாக வந்துடணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி அந்த வயிற்றுக்குள்ளே குழந்தைய சுமந்து அதை பெத்தெடுத்த தாய்க்கு மட்டும்தான், அந்த கருவளை சுமந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி வேதனை தெரியுது. அப்போ தாய்க்கு நீங்கள் குளிர குளிர வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திர அஷ்டமெல்லாம் எல்லாம் ஓடி போயிருங்க. நான் வருஷ வருஷம் என்னுடைய அம்மாவுக்கு போய் பாத பூஜை பண்ணுவேன். அது ஏன் இதெல்லாம் பண்ணுறேன், நீ நல்லா இருப்பே நான் சொல்கிறேன் நல்லா அப்படின்னா இல்லைம்மா, அப்படி இல்லை, நீ வயிற்றில் சுமந்தது மாரிமுத்த இல்லை, வயிற்றில் சுமந்தது ஒன்று மாறி முத்தா உருவாயிருச்சு, அதை நான் அதனால் உனக்கு காலம் செய்கிறேன். எப்படிங்க, ஒரு கருவிலேருந்து உருவானதுனால அது மாறி முத்துன்னு பேர் வச்சுருக்கேன், அது எனக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுருக்கிறோமா, அந்த உன் நன்றிக்காகவாது நான் பாத பூஜை பண்ணோன்னு நிறைய பேர்த்துக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நீ தான் மூலகுரு. நான் ஒருத்தர் நல்லா இருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு முதல் என் தாயுடைய கருவறையிலேருந்து மனம் குளிரணும் இல்லைங்களா? அப்போ அந்த மனசு குளிர்ந்தா தான் அது. அதனால தான் தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்குது. தனித்தனியாக கோவில் குளம் எதுக்கு? தனித்தனியாக கோவில் குளம் அலைவதும் எதற்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த வரிகள் வந்து உலகத்துக்கு எவ்வளோ அழகாக போச்சு இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி தான் தாய், நாங்கள் எப்போவுமே அம்மாவை நல்லா பார்த்துக்குவோங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடு அமைச்சு கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு, அவங்களுக்கு உண்டானது எல்லாமே செய்து கொடுத்துருக்கோம். அவங்க ஏன்னா நம்மளை பெற்றவங்க, நம்ம நல்லா இருக்கிறவங்க அவங்க இருக்க வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும். அதனால தான் அந்த சந்திரஷ்டம ராசிக்கெல்லாம் தாய்க்கு சாப்பாடு கொடுக்குறவங்களும் தாயை நல்லா கவனிச்சுக்கிறவங்களுக்கும் சந்திரஷ்டம தோஷம் ஆபத்து விபத்துகளில் வர்றதில்லை. ஓ, இது நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் அந்த அமைப்பை சொல்லணும். ரெண்டாவது, தாய் தந்தை போட்டாவை நீங்கள் பிரேம் பண்ணி வீட்டில் எல்லா வீட்லேயும் மாட்டிட்டீங்கனாலே அந்த சந்திரஷ்டம தோஷம் வராதுங்க. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்கம்மா, பழைய காலத்தில் இது வரைக்கும் இது சித்தி, ஆமாம் இது சித்தப்பா, இவர் தாய் மாமன், அன்றைக்கி அந்த கலியாந்திரன்னு போட்டோ எடுத்தோன்னு ஒரு ஒயிட் பிளாக் நோயிட்டில் அழகாக வச்சுருப்பாங்க, நீட்டை போட்டு வச்சு அப்போல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லை, ஆனால் அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குங்க. என்ன? ஆமாம் கண்டிப்பாக. என்னங்கம்மா, நீங்கள் பெரிய பெரிய மண்டபத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டெல்லாம் சேர்ந்து ஒரு மண்டபத்தை கட்டியிருப்பாங்க. ஆமாம். அதில் அவங்க கட்டினவங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு அமௌண்ட் போட்டு கட்டியிருப்பாங்க. ஆமாம். அவங்களோட படங்கள்லாம் அப்பா அம்மா போட்ட மேலே அப்படியே வச்சுருப்பாங்க. ஆமாம். எல்லோரும் சேர்ந்து அந்த மண்டபம் கட்டியிருப்பாங்க. அதில் கல்யாணம் பண்ணுறவங்களோட வாழ்க்கை அவங்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு வருங்க. ஓ, அதை இப்போ சில இடத்துல எடுத்திருப்பாங்க, ஆனால் சில இடத்துல
அந்த மண்டபத்திலேருந்து அவங்க அந்த போட்டோ எடுக்க முடியாது. ஏன்னா பேரம்பேத்தி வரைக்கும் எங்கள் தாத்தாவோட படத்தை கழட்டாதீங்க, அவங்க தோணித்தான் இந்த மண்டபத்து கட்டுறதுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு. அன்னைக்கு 1000 ரூபா கொடுத்துருந்தாலும் அது இன்னைக்கு 1 கோடிக்கு சமம். அந்த பெரியவங்கள்லாம் இருக்கிற இடத்துல இன்னும் கழட்டாமல் இருப்பாங்க. அங்கே வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அத்தனை ஆத்மாக்கள் ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க, ஒருத்தர் இல்லாமல் இருப்பாங்க. அந்த ஆத்மாக்கள் எல்லாம் அங்கே அந்த கல்யாணத்தை பார்க்குங்க. எல்லாமே ஒரு உயிர் தாங்கம்மா. கண்டிப்பாக எல்லாமே உயர்தான். இதெல்லாம் அந்த காலத்திலேயே இருக்குது. இப்போத்தான் டெக்னாலஜியில் அப்பா அம்மா இல்லைனாலும் கூட அப்பா அம்மா படத்தை எதுக்கால வச்சு இவங்க அதை சாமி கும்பிட்டு இப்போ கட்டுறாங்க. இது நிரந்தரமாக வீட்டில் வச்சுட்டு போக வேண்டியது. அந்த நேரத்துக்கு அப்பா அம்மா தேவைப்பட எடுத்து வச்சுருவாங்க இல்லைங்களா. அது வீட்டில் நிரந்தரமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷம் தானே. என்றைக்குமே வந்துங்க நீங்கள் 12 பாவகத்தை இயக்கணும். இந்த சந்திரஷ்டமத்தை சொன்னதுனால சொல்கிறேன். இந்த 12 ராசி கட்டத்துக்கும் 12 தோசை நிவர்த்தி ஆகிறதுக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சாமி கும்பிட்றீங்க. சரி, நீங்கள் முதல் வந்து லக்னம்னா நம்மளை பெற்ற தாய் தந்தையை நம்ம நினச்சிக்கிறோம். ஆமாம். ரெண்டாம் மடம்னா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கணும். மூணாம் மடம்னா நம்ம கூட பிறந்தவங்க நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கணும். நாலாம் மடம்னா தாய் வீடு வாகன சொத்து சுகை எந்த குறையில்லாமல் நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கணும். சாமி கும்பிடும் போதுங்க, மண்ணத்தொட்டு கும்பிடும் போது. அஞ்சாம் மடம்னா என்னோடய பூர்வீகத்தில் முன்னோர்கள் வாழ்ந்தது, என்னுடைய குலதெய்வம் எல்லாத்தையும் நினச்சிக்கணும். ஆறாம் பாவனா எனக்கு நோய் இல்லாமல் நிம்மதியான வச்சுருக்கணும், கடனெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கணும். ஏழாம் மடம்னா எனக்கு கட்டிய மனைவி எனக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்கணும், என்னுடைய கணவனும் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினச்சிக்கணும். எட்டாம் மடம்னா இந்த ஆயில் என்னைக்கும் வந்து இன்றைய பொழுது நன்றாக போகணும், நீண்ட ஆயிலோடு இருக்கணும்னு நினச்சிக்கணும். ஒன்பதாம் மடம்னா நம்மளை பெத்த அப்பாவோட ஆசீர்வாதம் எப்போவே வரும்னு நினச்சிக்கணும். பத்தாம் மடம்னா இன்றைக்கி பண்ணுற தொழில் ஜீவனம் எல்லாமே நல்லா வரும்னு நினச்சிக்கணும். பதினொன்றாம் மடம்னா என்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் நல்லா இருக்கும்னு நினச்சிக்கணும். 12ஆம் மடம்னா நான் நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எந்திரிக்கணும்னு நினச்சிக்கணும். இதை நீங்கள் செஞ்சாலே உங்கள் ஜாதகத்தில் 12 கட்ட தோஷம் அன்றாடம் நிவர்த்தியாது. என்னங்கம்மா, நம்ம ஜாதகத்தை நினைக்கூட நம்ம உறவுகளை நினச்சிட்டே இருக்கணும். ஒருத்தர் நினச்சாங்கன்னா விக்கல் வருன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதானே? உண்மைதான். இனி யாரும் நினச்சிக்கலான்னு கேட்டால் ஆமாம் நான் நினச்சேன், 1 மணிக்கு நான் நினச்சேன் நீ விக்கல் வந்ததுன்னு. அப்போ உயரே இல்லை, 10 நம்பரே போடலை, அங்கே நினச்சது இங்கே வந்து விக்கல் எடுக்குதுன்னா அப்போ அந்த விண்காந்த அலை எவ்வளோ பெரிய சக்தி இருக்குங்கன்னு. அப்போ நீங்கள் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குதுங்க? அதனால தான் நம்ம கோயிலுக்கு போகணுங்க அப்படின்னா என்ற பேருக்கு 1:30 சாயம் போட்டு வாங்கங்கிறாங்க, அது வேலை செய்யுங்கன்னு சொல்கிறேன். நான் எப்போவுமே ஜாதகப்படி நீங்கள் கோயிலில் அர்ச்சனை பண்ண போனீங்கன்னா நீங்கள் 2 தடவை சாமி கிட்ட அர்ச்சனை உங்கள் பேருக்கு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்படியா? ஆமாம், எல்லோரும் 1 தடவை தானே அர்ச்சனை பண்ணுவாங்க, நான் 2 தடவை அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படி? என்னை பெற்றது அப்பா, சரி, அதனால நான் உருவானேன், அதுக்கு ஒரு அர்ச்சனை. என்னை சுமந்தது அம்மா, அதுக்காக தாய் தந்தைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவேனுங்க. 2 அர்ச்சனை பண்ணுவேனுங்க. ஒரே தடவை தான் சாமி கும்பிடுவேன், மறுபடியும் போய் அர்ச்சனை சீட்டு வாங்கி அதே லைனில் வந்து சாமி கும்பிடுவேனுங்க. அப்படி 2 அர்ச்சனை பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 1 தடவை சாமி கிட்ட போனோம், எல்லோரும் 1 தடவையே கும்பிட்டு போயிட்டாங்க, நம்ம வரம் கொடுத்தாலும் கொடுக்காட்டின்னு அந்த சாமி என்ன நினைக்கிறேன்னா இன்னொரு தடவை வந்து இவர் சரியாக செய்யணுங்கிறக்காக மறுபடியும் இவர் வர்றாருன்னு சாமியே நினைக்கணுங்கண்ண. அது மாதிரி 2 தடவை அர்ச்சனை பண்ணி வித்தியாச வித்தியாசமாக செய்வோம். காலையில் தேதி காலம்னு நீங்கள் கண்டிப்பாக கிழிக்கணும். ஆமாம், அது ஏன்னா அது ரிமூவ் பண்ணிடணும், ஏன்னா காலம் பிறக்காதான். அதனால் அது பண்ணிடணும். வீட்டில் இந்த சீட்டு கட்டு இது இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் தோல்வி வெற்றி எல்லாம் இருக்குமா, அது எல்லாம் நம்ம வாழ்ற வீட்டில் வெற்றி தோல் அதெல்லாம் வச்சிருக்கூடாதுங்க. ஆமாம், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த பழைய பொருள்கள் நெகட்டிவான பொருள்கள் வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்துடணும். கொஞ்சம் இந்த மாதிரி கெட்ட தீய சக்திகள் இருக்கிறதுக்கு பழைய மிஷின்கள் எல்லாம் ஓடாமல் இருக்கும், இதெல்லாம் இயங்காமல் இருக்கிறதெல்லாம் இல்லைனாலே நம்ம மூளை இயங்காதுங்கண்ணே. இதெல்லாம் அதை பார்த்து இருக்குது. இப்போ இந்த கா ஒர்க் பண்ணுமா இந்த மிஷின் கேட்குறாங்க, ஒர்க் பண்ணாதான் இருக்கு மதிப்பே இல்லையே. பழுதான பொருட்கள் எல்லாம். ஆமாம், இது எல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ இந்த சந்திரஷ்டமத்துக்கு இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரமே நம்ம கால பைரவரை எடுத்து அடக்கம் பண்ணுறது தான். அது ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்துருவாருங்க. நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? சொல்லுங்கள். பாவங்கள் தீர்க்க பாவக்கா தீபம்னு சொல்லி ஒன்று போட சொன்னேன். ஓ, பாவங்கள் தீர்க்க பாவக்காய் தெய்வம். ஒரு பாவக்காயை 2 கட் பண்ணி அதை வகுந்து அதுக்குள்ளே அந்த குளியாட்டை எடுத்துட்டு அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி திரிய போட்டு கால பைரவர் கொண்டு போய் பாவங்கள் தீர்க்க பாவக்காய் பரிகாரம். நம்மளோட பாவங்கள்னு பேர் வர்றதே பாவக்காயின்ற வருதுங்க. அதுலேயே அந்த தெய்வம் ஏற்றி நம்ம பாவத்தை குறைக்கிறதுக்கு கால பைரவருக்கு ஒரு யூடியூப் கொடுத்துருக்குறேங்க. அப்போ அந்த காலத்தில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசத்துக்கு அது 10வது வீடு வந்து மகரம். 10வது மடம் தான் கர்மா. சரி, அந்த மகரம் வந்து முதலையோட வீடு, அதனால அந்த முதல தோல் மாதிரியே பாவக்காய் இருக்கும். அதனால காய்கறியிலேயே பாவக்காய் தெய்வம் போட்டு அது நல்லெண்ணெய் என்பது சனி, அது மகரம் என்பது சனியோட வீடு. அப்போ கர்ம நிவர்த்தி ஆகட்டுன்னு பாவங்கள் தீர்க்க பாவக்காய் தெய்வ பரிகாரம்.
இதை போட்டாச்சுன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து காலபைரவருக்கு தான் இந்த இந்த பரிகாரங்கள் எல்லாமே. அதனால் நீங்கள் எப்போவுமே காலபைரவருக்கு வருஷத்தில் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை சுத்தப்படுத்தி கொடுத்துருவாரா. உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு ஒரு நாள் மட்டும் சாமிக்கு பால், பன்னீர், தேனி, இளநீ, மஞ்சள் நீர் எல்லாம் அபிஷேகம் பண்ணி ஒரு உங்கள் பேரில் வச்சு ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணியாச்சுன்னா அவர் காலபைரவருடைய தோஷம் அந்த குடும்பத்துக்குள்ள அந்த ஜாதகத்தில் எல்லாத்துடைய தோஷத்தையும் வருஷ வருஷம் சுத்தப்படுத்துவாருங்களா. இப்போ வருஷம் இப்படி 12 வருஷமான கும்பாசே பண்ணுறாங்க. அந்த சாமிக்கே 12 வருஷம்னா மனிதர்களுக்கும் தானே? கண்டிப்பாக. அதனால காலபைரவருக்கு ஒரு ஒரு வருஷமும் ஒரு வீட்டில் ஒரு அர்ச்சனை வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க. சூப்பர். சந்திரஷ்டம தோஷம் அன்றோடு நிவர்த்தி ஆகும். உங்களை நாய் கடிக்காது. காலபைரவர் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பார். நல்லா இருப்பீங்க நிச்சயமா. இந்த அஷ்டமியில தொடங்கி சந்திராஷ்டமம்குள்ள போய் காலபைரவர் வழிபாடினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிற விஷயத்த, அப்புறம் பாவக்கா தெய்வம், உண்மையா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஆதிகால பரிகார முறையின் போது எவ்வளவு ஆராய்ச்சிகள் இருக்கும் அதுல. ஏன்னா முன்னோர்கள் நிறைய பரிகாரம் பண்ணிருப்பாங்க, அதுல சிலதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், சிலது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ உங்களுடைய 30 கால ஆராய்ச்சி மூலமா நிறைய பரிகாரங்களை வந்து நீங்க நம்ம நேயர்களுக்காக ஒரு புத்தகமாவே வெளியிட்டு இருக்கீங்க. ஆமா, நிச்சயமா. ஆதிகால பரிகாரங்கள், இது வந்து ஆதிகால பரிகாரங்கள்னு கொடுத்துக்கிறோமா? ஆமா. விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம், வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. இதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி இது வாழணும்னு சொல்லி கீழே பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபமாரிமுத்து திருப்பூர் அவர்கள் போட்டிருக்கிறாங்க. இது வந்து 1736 பரிகாரத்தில் இருக்கு. அப்பா, இது வந்து கொஞ்சம் பெரிய புக்குங்க. இது ஆனால் இது பகவத்கீத மாதிரி, சரி, ஒரு திருக்குறள் மாதிரி நம்மளும் ஒன்று செய்யணும். இந்த இடத்துல தான் இதை கொடுத்துருக்குறேங்க. சரி. முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே தந்தை வழியில் வந்த கர்மாவினைகளும் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும், நான் இந்த பூலோகத்தில் என்னுடைய தாயுடைய கற்பத்திலேருந்து கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு சொல்லி எல்லா கோவிலையும் விளக்கு போடுங்கன்னு சொல்லி இந்த மூல மந்திரத்தை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன் மூலமாகவும் கிடைக்குது, கொரியர் மூலியமாகவும் கிடைக்குது. நீங்கள் வேணால் இதை வந்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த புக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. 2 நாளில் உங்களுக்கு இந்த புத்தகம் கிடைக்கும். இது வந்து இது நிச்சயமா, ஏன்னா நம்ம படிக்கும்போது பரிகாரம் வந்து படிக்கும்போது அந்த பிரச்சனை நமக்கு இல்லைன்னா கூட யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது இந்த மாதிரி இந்த புத்தகத்துல இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் நம்ம சொல்லலாம். கண்டிப்பா. அதனால இது எல்லாரும் இது உலகத்துக்கு கொண்டு போய் எல்லாரும் இந்த இந்த ஒரு புத்தகத்தை யார் வீட்டில் கொண்டு போய் வச்சிருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு தெய்வீகமான இந்த புத்தகம் உலகத்தில் எல்லா வீட்லேயும் இது இருக்கும்னு ஆசைப்பட்றேன். இது கண்டிப்பாக விருப்பம் உள்ளவங்க இதை எல்லாமே வாங்கி இது நல்ல விதமாக பண்ணலாம். இது வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் நம்மளது, அதை வந்து நீங்கள் அதில் அது மூலியமாக தான் இந்த புத்தகம் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே சார், சிறப்பு சார். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் உங்ககிட்டேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நிச்சயமாக பிரச்சனையிலேருந்து நாங்கள் அந்த முடக்கிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துடணும். மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கங்கம்மா. பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை பாருங்கள். 30 ஜோதிட ஆராய்ச்சியாளர், வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை.